மாரீசன் ராவணனுக்கு உபதேசம் செய்தான். ராமன் என்னும் நெருப்பில் நீ வீணாக கை வைத்து விடாதே, அவன் அழிவே இல்லாதவன், ஒளி பொருந்தியவன். அவனுடைய தேவியான் சீதை அவனுக்கு அவனது பிராணனை விட அதிக நேயமானவள். அவன் எந்த தர்மத்தை அனுசரிக்கிறானோ அதே தர்மத்தை அவளும் பின்பற்றுபவள். எனவே ராவணா, சீதையை அபகரிப்பது என்பது உன்னால் முடியாத காரியம். அக்னியிலிருந்து ஒளியை பிரிக்க முடியாதது போல ராமனிடமிருந்து சீதையை பிரிக்க முடியாது. பிரிக்க நினைத்தால் அந்த அக்னியினுடைய ஜுவாலை எப்படி சுடுமோ அப்படி துன்பத்தை அடைவாய் என்று ஹிதமான வார்த்தைகளை எல்லாம் சொன்னான் மாரீசன். கம்பன் தமிழ் ரொம்ப அழகா எழுதினான். நட்பு கொண்டவர்களின் நாட்டை அபகரித்துக் கொள்ளும் அரசனும் தவறான வழிகளிலே மக்களிடமிருந்து வரியை பெறுகின்ற அரசனும் மற்றவன் மனைவியை விரும்புகின்ற அரசனும் நிச்சயமாக தர்மத்தினால் தண்டிக்கப்படுவார்கள். யாரும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று நினைக்காதே, தர்மம்தான் ஈரும் கண்டாய், தர்மம் நிச்சயமாக அடித்துவிடும். இந்த மூன்று தவறுகளை செய்த அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்று சரித்திரத்தை திருப்பிப்பார். எனவே ராமன் மனைவியை அபகரிப்பது என்ற செயலை விட்டுவிடு என்று ஹிதம் சொன்னான். ஜீவிதம் ச சுகம் செய்வ ராஜ்யம் செய்வ துர்லபம் அது இச்சதி தினம் போக்கும் மாகதா ராமம் வித்ரியம். உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்ற நாடு இருக்கிறது, உனது செல்வம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, இவைகளை எல்லாம் நீண்ட நாட்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்குமானால் ராவணா, ராமரிடத்திலே பகைமையை வளர்த்து கொள்ளாதே. நான் அவனால் இரண்டு முறை தண்டிக்கப்பட்டவன். அவனுக்கு 13 வயதாக இருந்த பொழுது இஸ்லாமியர் வேள்வியை காக்க வந்த பொழுது ஏதோ சிறு குழந்தைதானே என்று நினைத்து அவனோடு போரிடச் சென்று விளைவு அவனது அம்பினால் 100 யோஜனை தள்ளி கொண்டு போய் கடலை ஆழ்த்தப்பட்டேன். எனக்கு கோபம் அதிகமாயிற்று. இந்த ராமனை அழித்தேற்றிடுவது என்று நானும் உறுதி கொண்டேன். 12 வருடங்கள் கழித்து ராமன் காட்டிற்கு வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனேயே நான் ஒரு மாயமானாக மாறி தலைக்கோடு உடையவனாக மாறி கொம்பினாலேயே எல்லா தீவன்களையும் கொன்று குறித்து ராமனையும் கொம்பினாலேயே கொண்டு விடுவது என்று ராமன் மேல் பாய்ந்தேன். ஆனால் ராமன் என்னை ஒரு கனவினால் அடித்தான். சுருண்டு கீழே விழுந்தேன். பலன் என்ன தெரியுமா? காட்டிலே இருந்த எல்லா மரங்களையும் ராவனை பார்த்து விக்ஷே விக்ஷேச பஷ்யாமி, நான் வாழ்ந்த காட்டிலே எத்தனை மரங்கள் இருந்தனவோ அத்தனை மரங்களிலும் ராமனை பார்க்கிறேன். அதே மரவுரி, அதே மாந்தோல் இவைகளை உடையவனாய், வில்லை ஏந்தியவனாய், ஒவ்வொரு மரத்திலேயும் ராமனை நான் பார்த்தேன். ராவணா, நான் சொல்லுகிறேன் கேள், அனுபவத்தை பட்டதை சொல்லுகிறேன். ஒன்றல்ல இரண்டல்ல அபிராமி ஆயிரக்கணக்கான ராமர்கள், எங்கு பார்த்தாலும் ராமர்கள். ராவணனுக்கு விடப்படுகின்ற
நோட்டீஸ் மாறியத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ராமன்கள் எங்கு சுற்றி பார்த்தாலும் ராமன் பீதராபஷ்யாமி ராவணாம் பயம் நடுக்கம் எங்கு பார்த்தாலும் ராமனையே பார்க்கவேன் ராமபூதமிதம் ரம் அரண்யம் பிரதிபாதிமே. இந்த காது முழுவதும் ராமனாகவே எனக்கு தோற்றமளித்தது. எனவே ராமனை சாதாரணமான ஒரு அரசன் என்று நீ எண்ணி விடாதே. அவன் மிக பெரிய சக்தி உள்ளவன். ராமமே வகி பஷ்யாமி எந்த பக்கம் திரும்பினாலும் என் எதிரே ராமன் தான் இருக்கிறான். ஏ ராட்சசாதிபா ராமன் சொல்றேன் கேளு. சொப்பனத்திலே ராமனை பார்த்தால் கூட பயந்து விடுகிறேன். பிரத்யமாக பார்த்து பயப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொப்பனத்திலே ராமன் வருவானையானால் நான் பயந்து விடுகிறேன். எனவே அனுபவப்பட்டவன் சொல்லுகிறேன் கேள், சீதையை அபகரிக்கும் எண்ணத்தை விட்டு விடு. உறுதியாக ஒன்று சொல்லுவேன், பிரகாரி நாமணி ராமனுட வேண்டாம். ரா அப்படின்னு ஆரம்பிச்சாலே பயம் வந்து விடுகிறது. இங்கே பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் ஒரு கதையை சொல்ற வழக்கம் உண்டு. ஒரு வயதான கிழவர் அந்தி மகாலம் அவர் ஒவ்வொரு மணித்துளியாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். இறக்கும் பொழுது ராமநாமத்தை சொல்லிவிட்டால் அவருக்கு மோட்சம் கிடைத்துவிடும் என்று சொல்ல அவரது மூத்த மகன் அவர் அருகிலே உட்கார்ந்து காதலே ரா 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 என்று உச்சரித்தார். அவரும் மெதுவாக கஷ்டப்பட்டு ரா என்ற வார்த்தை சொல்லிவிட்டார். மகனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். இரண்டு எழுத்திலே ஒரு எழுத்து வந்துவிட்டது, இன்னும் ஒரு எழுத்து தானே, முயற்சி பண்ணால் அதுவும் வந்துவிடும் என்று காதிலே மா 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன வேடிக்கை தெரியுமா, அவர் வாயிலே மா என்ற எழுத்து வரவில்லை, ரவாதோசை என்று வந்தது. சாகும் பொழுது கூட சாப்பாட்டிலே ஆசை. இந்த மாதிரி ரா என்று சொன்ன உடனே அது எதுக்காக ரா என்று எழுத்து வந்ததுன்னு தெரியாது. ரகராதானி நாமானி ராவல் ஆரம்பிக்கிற பெயரை கேட்டாலே ராமத்துல தஸ்யா ராவாலா நான் ரொம்ப பயந்து போயிடுறேன்டா. ஆகையினாலே சொல்றேன் கேளு, ரத்னம்னு சொன்னா பயம், ரசம்னு சொன்னா பயம், ராங்கிற வார்த்தையை ஆரம்பிச்சாலே பயமா இருக்கு. எனவே அப்படிப்பட்ட அந்த ராமனிடத்தில் நீ அபச்சாரப்படுவது கூடாது என்று எவ்வளவோ திட்டங்களை சொன்னான். சில பேர் இருக்கா, முதலையும் முருகனும் கொண்டது விடா, தங்க பிடிச்ச பிடிவாதம் இருக்க அதிலே கீழே இறங்குறதில்லை. இப்ப பாக்கலாம் மாரிச்சர் எப்படி பயப்படுத்துறதுன்னு பாக்கலாம். ராமன் தப்பாரு, இப்ப நான் சொல்ற காரியத்தை செய்து கொடுத்தியானா ராஜ்யம் பிரதாஷ்யாமி. லங்கை செல்வம் இருக்கும் இல்லையோ, இந்த லங்கை செல்வத்துல பாதி உனக்கு கொடுத்துடுறேன், நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. சீதையை அபகரிப்பதற்கு நீ துணை நிற்பாதேயானால் மாரிச்சா என்னுடைய அரசு இருக்கும் இல்லையோ, அதுல பாதி ராஜ்யம் உனக்கு கொடுத்துடுறேன். ஆகையினால் நீ சுகமா இருக்கலாம், இந்த காட்டில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பேசாம இந்த உபகாரத்தை பண்ணு. அகம் துவாமனுகமிஷ்யாமி அது மாத்திரம் இல்லை, இவ்வளவு ஆற்றல் இருக்கிறேன்னா உன் பின்னால் வர தயாரா இருக்கேன். நீ என்ன சொல்றியோ அதை செய்வேன், உன் பின்னாலேயே இருப்பேன், உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவேன். எனவே நீ எனக்கு இந்த உபகாரத்தை பண்ண வேண்டும். நீ இப்பொழுது மான் வடிவிலே சென்று அவர்களை ஏமாற்ற வேண்டும், நான் உன் பின்னால் வருகிறேன் என்று ராவணன் தன்னுடைய முடிவை சொன்னான். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு நீ உதவி புரியவில்லை என்று சொன்னால் நீ அழியப்போவது நிச்சயம்.
எனது உதவி பண்ணால் ராஜ்யத்தின் பாதி கொடுக்கிறேன், உதவி பண்ணவில்லை என்று சொன்னால் அழிய போவது நிச்சயம் என்று சொன்னான். மாறிச்சென் பார்த்தான், வேறு வழி இல்லை. ராஜமூலோகி தர்மச்ச ஜயதாம்பர பா, இத்தனை நாளை நான் உனக்கு புத்திமதி சொன்னனே, காரணம் என்ன தெரியுமா? ஒரு அரசு நிலைக்கணும்னு சொன்னா அந்த அரசுல தர்மம் இருக்கணும். அவங்க அரசுக்கு பெருமை வரணும்னா தர்மம் இருக்கணும். ஆகையினால தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் சொன்னேன். இத்தனை அவஸ்தையில இவ்வளோ பயமுறுத்தல உன்னை எதிர்த்து நான் பேசியிருக்கேன்னா தர்மத்தினை காப்பாற்றணுன்ற எண்ணத்துல தான் ரக்ஷிதவ்யா. நீ எதை காப்பாற்றுறோ இல்லையோ, தர்மம் இருக்கு இல்லையா, அதை காப்பாற்றி ஆகணும், அதுக்காகத்தான் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன் முடிவு பண்றான், எப்படி இருந்தாலும் இவன் நம்மை கொல்ல போவது நிச்சயம். இவன் கையால் இறப்பதை விட ராமன் கையால் இறப்பது மேலானது. அத்தியாத்ம ராமாயணம் ஒரு ஆனந்த ராமாயணம்னு ஒரு ராமாயணம் உண்டு. இந்த அத்தியாத்ம ராமாயணம் பரமேஸ்வரன் பார்வதி உரையாடுதான் இருக்கிற ராமாயணம். ஆனந்த ராமாயணம் அப்படின்றது பல கதைகள். இன்னைக்கு இந்த பிரசங்கையெல்லாம் சில அனாவசியமான கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்க இல்லையா, இந்த கதைகள்லாம் அங்கேயிருந்தான். ஆனந்த ராமாயணம் தான் அது பாமர மக்களுக்கு கதை சொன்னாவாளுக்கு சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட கதைகள். சாரமான விஷயம் சொல்லணும்னா வால்மீகி சொல்லணும், இல்லைன்னா கம்பனை சொல்லணும். பக்தியான விஷயம் சொல்லணும்னா துளசிதாசரை சொல்லணும். இந்த மூணு ராமாயணம் தான் பிரசித்தம். அத்தியாத்ம ராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்தை கையாண்டிருக்கார், யதிமாம் ராகவோ ஹன்யாத்து, ராமனுக்கு நான் தொல்லை பண்ண போய் ராமன் கையார எனக்கு தொல்லை வந்ததுன்னா நிச்சயமா எனக்கு இந்த பிறவி அப்படிங்கிறது கொல்லியோ அதுலேருந்து விடுதலை கிடைச்சிட போறது. இல்லை ஒருவேளை இந்த துஷ்டன் ராவணன் என்ன கொல்லான்னா எனக்கு நரகம் தான் கிடைக்க போறது. இல்லை எப்படி இருந்தாலும் மரணம் நிச்சயம். ராமன் கையால் இறப்பதனாலே மோட்சம் கிடைக்கும், ராவணன் கையால் இறப்பதனாலே நரகம் கிடைக்கும். மத்தியோயம் பரமாத்மனாகும், பரமாத்மாவான ராமனால் நாம் தண்டிக்கப்படுவேன், பரிபாலயேகம் எனக்கு ஸ்ரீ வைகுண்டம் கிடைச்சிடும். வைகுண்டம்னா குறையே இல்லாத இடம்னு அர்த்தம். குண்டம்னா குறை, வைகுண்டம்னா குறையே இல்லாத இடம். நோதேரிதம் ராட்சசராஜ்யமேவாம், இல்ல ஒருவேளை நான் சென்று ராவணை ஏமாத்தி ராவணனுக்கு சகாயம் ஆகிட்டோம்னா அவன் ராஜ்யம் கொடுக்க போறான், ராஜ்யம் கிடைக்க போறோம். ஒண்ணு எனக்கு இறப்பிருந்தா வைகுண்டம் கிடைக்க போறது. இல்ல ஒருவேளை ஏமாத்தி ராவணன் செய்தி அபகரியத்துக்கு நடந்து போச்சுன்னா ராவணன் பாதி ராஜ்யம் கொடுத்துருவான், ராஜ்யபவன் கிடைக்க போறோம். ஆக என்னால ரெண்டு ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். ராமதபிஹிமர்த்தவ்யம், ஒன்று எம்பெருமான் ராமன் கையால நான் இறப்பை அடைய வேண்டும், இல்லை என்ன கொள்ளணும். உபயோ விமர்த்தவ்யே, எப்பிருந்தாலும் இங்க இருந்தாலும் நிச்சயம், அங்க இருந்தாலும் நிச்சயம். நிச்சயமான பிற்பாடு ராமன் கையாலே இறப்பதுதான் மிகவும் சிறந்தது. புறத்தினை உரைப்பதென்னே, புறவலன் தேவி தன்னை திறத்து வழியின்றி வஞ்சித்து எய்துதல் சிறுமித்தாகும். கம்பல்ல ராவணா சீதையை அபகரிக்கிறதுங்கிறது சின்ன புத்தி. அறத்துலகு ஒக்கும் அன்றே தர்மம் இல்லை, அமர்த்தலம் வென்று கொண்டு உன் மரத்துறை வளர்த்தி வேண்டாம் சண்டை வேண்டாம் தர்மத்தை காப்பாற்று என்ன மாறிட்டன்னு சொன்னான். ஆணவன் உரைக்க அவன் சொன்ன உடனே இந்த ராவணன் நக்க அறக்கிறோம், அவனை வந்து தானையும் வேண்டுமோ, நீ மாறிட்டா. இந்த ராமலக்ஷ்மணரை வெல்வதற்கு
எனக்கு ஒரு பறைவன் நினைக்கிறியானே, தேவையே இல்லை. என் தடக்கை வாழ் தக்கதன்றோ, என் கையில் இருக்கிற வாழ் இருக்குப்பா, சந்திரஹாசன்னு பேரு, பரமேஸ்வரன் கொடுத்த வாழ் ஒரு வாழ் ஒன்று போறோம், இதை வச்சுட்டு எல்லாரையும் என்னால் அழிக்க முடியும். ஏனையல் இறக்கிறதாகும் தமியனாய் இறக்கும் அன்று. நான் போரிட்டா அந்த போர்ல ராமன் சரியா இறந்துபடுவான். ராமன் இறந்துபட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே மாணவள் இறந்துபடுவாள், சீதை இறந்துபடுவாள். ஆதலாம் ஆகையினால ஏமாத்தி அபகரிக்கணும் நினைக்கிறனே தவிர, ராமனோட சண்டை போடுறதுக்கு பயந்து ஏமாத்தணும்னு நான் ஒருபோதும் நினைக்கல. ஞாபகம் வச்சுக்கோ. என்றரும் எழுந்து புள்ளி ஏறிய வெகுளி நீங்கி குண்டென குவிந்ததோ மறவேன் ஒழிக்கும் அம்பாள் பொன்றலின் ராமன் அம்பாள் பொன்றலே, உன் கையாளுகிறத விட ராமனுடைய அம்பினால் இறப்பதுதான் சிறந்தது, புகழ் உண்டு அன்றோ, அதனால் பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாய மானாக புறப்படுவதற்கு மாறி தயாரானார். உலகத்திலே அதிசயமான ஒரு மான் இந்த மாய மான், வைடூரிய சங்காச குரகா. அதனுடைய குழம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வைரங்கள் வைடூரியங்கள் இவைகள் எல்லாம் பறிக்கப்பட்டவைகள். இப்படி ஒரு மான ராமாயணம் தான் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அவருடைய சரீரம் இருக்க அது பூரா வைர புள்ளிகள் வைத்தது மாதிரி இருக்கும், புள்ளிமானது. தனுசங்ககா உடல் முழுவதும் அப்படி புள்ளி புள்ளியா இருக்கும். மனோகரகா அன்றிலிருந்து இன்றைய வரையில் புள்ளி மானை நாம் பார்த்தோமே, ஆனால் அது மனதை ஈர்க்கும். என்ன வண்ணம் கேட்டா பழுப்பு நிறம் சொல்றோம் இல்லையா, அப்புறம் நெஞ்சு ஈர்க்கின்ற பழுப்பு நிறம் உடையது. நானாபிசை பலவிதமான ரத்தனங்களாலே அலங்கரிக்கப்பட்டது போன்று அந்த மான், அவன் மான் வடிவிலே வருகிறான். அகச்ச அகச்ச சிக்கம் வை, இந்த மானை பார்த்தாச்சு ரொம்ப அழகா இருந்தது. என்ன இங்க வாங்கோ இங்க வாங்கோ அப்படின்னு ராமனை கூப்பிட்டான். இந்த வால்மீகி அழகா இருக்கான், எப்படி கூப்பிட்டான், அகச்ச அகச்ச இங்க வாங்கினேன், இங்க வாங்கலாம், இந்த பார்த்தா அழகான ஒரு மான், சீக்கிரம் வை சீக்கிரமா வாங்கோ. என்ன அது ஓடிடும், அது ஓடுறதுக்குள்ள பார்க்கணும். ஆரிய புத்திர சகானுஜா, நீங்க மாத்திரம் இல்ல தம்பி, ஆக்சன் வாங்கோ. வீக்ஷமானோ துதம் தேசம், இங்க என்ன வேணா இந்த மான் மருந்து மருந்து பாக்கிறதோ அந்த இடத்த மானின் பார்வைன்னு சொல்லுவா, அதுக்கு பயம் நல்ல மிருகம் அது, ஆயினா அதுக்கு பயம் அதிகம். உலகத்துல சாதுவா இருந்தாலும் அவன் பயப்பட்டுதான் தீரணும், உலக நேரி இல்லையா, அது மிருகம் இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ரொம்ப சாது. அதனால பார்வை எப்படி இருக்குன்னா நிரண்டு நிரண்டு இருக்கும், எந்த நிமையும் யார் வருவானோ என்ன பண்ணுவானோ அப்படின்ட்டு வீக்ஷமான சந்தேகம். இது மரண் மிரண்டு பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு, சீக்கிரம் வாங்குவோம்னா இந்த மானை பார்க்கலாம். மிருகம் மானை பார்க்கறதுக்கு நீங்க சீக்கிரம் வாங்கோ சீக்கிரமா வாங்கோன்னு ஆத்துக்கார கூப்பிட்டாரு. இந்த மான் என்ன பண்ணுமா, சரந்தக மிருகயம் துஷ்டா கிட்ட வந்துதான் இளைய பெருமாள் அந்த மானை உத்து நோக்கினாராம். ராமா பா, நான் சொல்றேன் கேளு, நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், அது சத்தியம்னு நினைக்கிறேன். அரக்கர்கள் ஏமாற்றுவதற்காக இப்படி மான் வடிவிலே சுற்றுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அவர்கள் பொல்லாதவர்கள், சில பேர் இருக்கானோ இல்லையோ வேஷம் போடுறதுக்குன்னு, அந்த மாதிரி வேஷம் போடுகின்றவர்கள். பாப்பேன உபதா உபாதினி, அதாவது பாவம் பண்றதுக்கு வேஷம் போட்டுக்கிறது, வேஷம் போட்டு ஏமாத்துறதுல அரக்கர்கள் கெட்டிக்காரா. ஆகையினால சாதுவா மிரட்ட மாதிரி மான் மாதிரி
வந்திருக்குதான் அப்படி உன்னை ஜீவன் நினைச்சுடாதப்பா. இது வாட்சே நானேதாராமாம். இவனால நமக்கு தொல்லை வரும். இப்படி ஒரு மான் வந்திருக்கேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மானால பல பேர் செத்து போயிருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிச்சயமா இவன் மாறி சென்ற மானா தான் இருக்கணும். தான் உணர்ந்தது அப்படியே சொன்னான். காமரூபினாகா இந்த அறக்கிறதெல்லாம் இருக்காளோ இல்லையோ, அவ எந்த உருவத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த உருவத்தை எடுத்துக்குவான். ஏற்கனவே பார்த்தோம் வாதாபி வில்வலன் ரெண்டு பேர் வில்வலன் ஆடா மாறினா இல்லையா, நினைச்ச உருவத்தை எடுத்துக்கிறவா. திருவள்ளுவர் அழகா ஒரு குரல் எழுதினார். அறத்து பாடம் முடித்தார், பொருட்பாடம் முடித்தார், காமத்து பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒரு பொல்லாத ஆள் எதிர வந்து நின்றான். திருவள்ளுவரே எல்லாம் எழுதிட்டீரா, எழுதியிருக்கேன், என்னை பத்தி எழுதியிருக்கீரா அப்படின்னு கேட்டான். ஆஹா எழுதாம இருப்பனா, உன்னை பத்தியும் எழுதியிருக்கேன், என்ன எழுதியிருக்கீர் அப்படின்னா. அவன் மக்களே பொருள்வர்கள் கையவர் பொல்லாதவர்கள் மனிதர்கள் மாதிரியே இருப்பார்கள், உருவத்துல வித்தியாசம் இருக்காது, உள்ளத்துல தான் வித்தியாசம் இருக்கும். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன போய் மனுஷன் சொல்றியா நீ அப்படின்னா, உடனே அவரை பார்த்து ஐயோ தப்புதான்டாப்பா, உன்னை போய் நான் மனுஷன் சொன்ன பாரு தப்புதான், தேவரே அனையர் கையகம். இந்த பொல்லாதவர்கள் இருக்காளே இவெல்லாம் தேவர்கள் போன்றவர்கள் அப்படின்னார். உடனே கேள்வி கேட்டார், என்ன தேவர்கள் பொல்லாதவர்களான்னு கேட்டார். பொல்லாதவர்கள் இல்ல, அவர்கள் காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள். சொகாரிய குசலாகா சுராகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு பாகவதத்துல. தன்னுடைய காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் தேவர்கள். அவளுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா பகவானுடைய காலை கெட்டியா பிடிப்பான். காரியம் ஆயிடுச்சுன்னா பகவான் இருக்கிற பக்கம் திரும்பியே பார்க்கறது இல்லை. அவ்வளவு நல்லதாவா சொகாரி குசலாகா. அவளுக்கு மகாபலி சக்கரவர்த்தியால தொல்ல வருதுன்னா எம்பெருமான சரணாகதி பண்ணுவான். எம்பெருமான் வாமனா வந்து திருக்கிழவா மாறி ராஜ்யத்தை மீட்டு கொடுத்த உடனே ராஜ்யத்தை வாய்ட்டு போனாலே அந்த தேவேந்திர தோத்திரம் இருக்கலாம் இல்லையா, எங்கேயாவது மாமாவதாரத்தில் தேவேந்திரன் சோத்திரம் பண்ணான் இருக்கா கிடையவே கிடையாது. ஆண்டால் பார்த்தா நீ கவலைப்படாதடாப்பா, ஒரு தடவைக்கு மூணு தடவை அந்த அவதாரத்தை நான் பற்றி போற்றி பாடுகிறேன் அப்படின்னா. அதனால திருப்பாவையில மூணு இடத்துல வரும் வாமனாவதாரம். ஓங்கி உலகல் அந்த உத்தமன்ற பாதகத்தில் வரும். அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான் அப்படின்னு வரும். அன்றைய உலகம் மலர்ந்தாய் அடிபோற்றி மூன்று இடங்கள்ல வரும். ஒரு வார்த்தையை மூன்று தடவை சொன்னா சத்தியம். திருப்பாவையில மூன்று அவதாரங்கள் மூன்று முறை பேசப்படுகின்றன. திருப்பாவையிலே ராமாவதாரம் மூன்று இடங்களிலே பேசப்படுகின்றது. மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாய். அதே மாதிரி புள்ளியின் வாய் கேண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை அப்படின்னா எல்லாரும் நரசிம்ம அவதாரம் சொல்லிட்டு இருக்கான். கிள்ளி கலைகள்னு வார்த்தை இருக்காங்க, கிழிச்சான் வார்த்தை இல்லை. நரசிம்ம அவதார காலத்துல மாவை கிழித்தால் தவிர நீயே கிள்ளி கலைக பொல்ல அரக்கனைன்னு வேற எழுதியிருக்கான். நல்ல அரக்கன் ஒருத்தர் இருக்கான்னு தெரியுது. பொல்ல அரக்கன் ராவணன், நல்ல அரக்கன் விபீஷணன். ஒரு செடி இருக்கு, அதுல ரெண்டு இலை பூச்சி அரிச்சிருக்குன்னா நம்ம அந்த செடியே வேரோடு பிடிக்க போட்டுறது இல்லை. எந்த இலையில பூச்சி அரிச்சிருக்கோ அதை மாத்திரம் கிள்ளி போட்டுட்டோம்னா இன்னொரு இலை இருக்கலையோ அது ஒழுங்கா வளரும். அதே மாதிரி ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மூணு இலை, அதுல ரெண்டு இலையில பூச்சி இருந்தது. பூச்சி இருந்த இலையை பொல்லா அரக்கன்
சொல்லி கலந்தான். அப்படியே அங்கே ராமாவதாசர் சொன்னான். பின்னால் இன்னொரு இடத்துல சொல்லச்சு, சென்றங்கு தென்னிறங்கை செற்றாய் திரள் போற்றி. ராமாவதாசர் மூன்று தடவை சொல்லியிருக்கான். கிருஷ்ணாவதாரத்தை பல இடங்கள்ல சொல்லியிருக்கான். ஆகையினாலே தேவர்கள் தங்களுடைய காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள், அதே போல் அசுரர்களும் தங்களுடைய காரியத்திலேயும் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள். இவன் ஏற்கனவே அடிபட்டவன் மாரீசன், இவன் இப்பொழுது மானாக வந்திருக்கிறான் அப்படின்னு இளைய பெருமான் சொன்னார். இப்படி ஒரு மான் அங்கேயே நம்ம பார்த்துருக்கோமா, நவரத்தினங்கள் பூரா உடம்புல இருக்க மாதிரி ஒரு மான் இருக்குமா, அப்படி இருந்தா விட்டு வச்சிருப்பாங்க மனுஷன். அதனால இப்படிப்பட்ட ஒரு மான் நான் பார்த்ததே இல்லை. ஜகத்யாம் ஜகதீநாதம், உலகத்தை படத்தை பண்ணி உன்னுடைய படைப்புல இப்படி ஒரு மானை எங்கேயாவது பார்த்திருக்கியா, நீ படைச்சிருக்கியா? கிடையவே கிடையாது. மாய ஏசம்சயா, இது வெறும் மாயை ஏமாத்தல். ஆகையினால இவன் உண்மையான மான் அப்படின்ட்டு நம்பிடாதே அப்படின்னா. உடனே கம்மன் ஒரு அழகான பாட்டு, லக்ஷ்மணா இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிரியர் ஒரு காலத்துல இருந்திருக்கு, இன்னொரு காலத்துல இல்லை. இந்த உலகத்துக்கு ஒரு பெருமை உண்டு, அது என்ன தெரியுமா? நேற்று இருந்தது இன்று இல்லை, நெருமல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இந்த உலகத்துக்கு இருக்கிற பெருமை நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பதுதான். நிலை இல்லாத இந்த உலகத்தில் நிலை நேர்மையினால் வல்லாரும் உணர்ந்தனர். எந்த ஜீவன் எப்ப வரும் எப்படி போகும் யாருக்கும் தெரியாது. மண்ணுயிர் தம் பல்லாயிர கோடி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் உலகத்திலே இருக்கின்றன. ஒரு சமயம் சொற்பொழிவாக்கும் பொழுது உலகம் தோன்றிய பொழுது எத்தனை உயிரினங்கள் இருந்தனவோ அத்தனை உயிரினங்கள் தான் இப்பொழுதும் இருக்கின்றன அப்படின்னு அனைவரும் சொன்னோம். அப்படின்னா மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கு, அதுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டார். உயிர்கள்னு சொன்னே தவிர மனிதர்கள்னு சொல்லல. எத்தனையோ உயிர்கள் இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கு. ஒரு காலத்துல சிம்மங்கள் நிறைய இருந்தது, மூடிட்டு எத்தனையோ சிம்மங்கள் குறைஞ்சு போச்சு, யானைகள் குறைஞ்சு போச்சு, வேங்கைகள் குறைஞ்சு போச்சு, நரிகள் குறைஞ்சு போச்சு, ஓனாய் குறைஞ்சு போச்சு, அவ்வளவு தூரம் போவானே. சிட்டுக்குருவின்னு ஒரு குருவி அது காணோம். எத்தனையோ உயிரினங்கள் காணாமல் போயிருக்கின்றன. காணாமல் போயிருப்பதனாலேயே அந்த உயிரினமே இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஆகையினாலே லட்சுமணா எத்தனையோ உயிர்கள் நாம் பார்க்காததுனாலேயே அது இல்லை என்று சொல்ல முடியாது. இப்படி ஒரு மாதிரி இதுவரையில் பார்க்கவில்லை என்று சொன்னால் சரி, ஆனால் இப்படி இருக்கிறது. ஆகையினாலே நீ வீணாக சந்தேகப்பட வேண்டாம். இல்லாதன இல்லை இளம் குமரா, எதுவும் இல்லை இல்லை, எதுவும் இருக்கு, ஆகையினால நம்ம கண்ணில் படலை, இப்போ பற்றிருக்கு, அவ்வளவுதான். ஆகையினால நீ சந்தேகப்படாதே அப்படின்னார். உடனே அந்த சேதை மானை பிடிச்சு கொடுன்னு கேட்கிறான். இந்த மானை பிடிச்சு கொடுன்னு கேட்கும் பொழுது வார்த்தைகள் கம்மன் ரொம்ப அழகா போட்டுறான். என்ன, உங்களை தானே கேட்கிறேன், நாயகா நீயே பற்றி மகளை போதும். லக்ஷ்மணன் அவசரப்பட்டு அந்த மானை பிடிக்கிறேன்னு போயிட போறார். இல்லை இல்லை, நான் உங்களை விரும்பி கேட்டேன், இதுவரையிலும் ஏதாவது கேட்டிருக்கேனா? ஒன்றும் கேட்கலையே, இப்போதானே கேட்டிருக்கேன். அதனால அந்த மானை நீங்களே பிடிச்சு கொடுங்கோ அப்படின்னு பிராட்டு கேட்டான். இது ஒரு சோகம் இருக்கு அது வால்மீகி.
பெண்கள் பிடிவாதம் பிடிச்சா ஆண்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவ அதை அடைஞ்சே தீரணும்னு என்ன வச்சுட்டாள்னா, காமவிரத்தம் இதம் ரௌத்ரம், இந்த வஸ்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு அதை வாங்கி கொடுக்கலன்னு சொன்னா பெண்களுக்கு கோபம் வருவது இயல்பு. நான் சொல்லல பழனிக்கு எதிர்க்க ஸ்ரீராம் அது அது சம்மதம், இது இயல்பு. அவ கேட்டத வாங்கி கொடுக்கலன்னா இல்லம்மா இந்த மாதிரி இருக்கு இப்ப முடியாது அப்படின்னு சொன்னா என்னைக்குதான் நீங்க முடியும் சொன்னேன் அப்படின்னு அடுத்த நிமிஷம் அது இன்பான் டெண்டன்சி இட் குட் நாட் பி சேஞ்ச் அட் ஆல் அப்படின்னுவா. அதனால வால்மீகி எழுதினார், அவன் எதை விரும்புகிறாளோ அதை கொடுத்துதான் தீரணும். ஆனா உண்மையிலே இதை விரும்புறதுக்கு காரணம் இருக்க, இந்த மானனுடைய உருவம் இருக்க ரொம்ப அழகா இருக்கு, மனம் மயங்கி போயிருக்கு. இப்படி ஒரு அதிசயமான பொருளை பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்ற ஆசை பெண்களுக்கு ஏற்படுறது இயல்பு. இதை நான் வேடிக்கையா ஒரு கதை சொன்னேன். ரெண்டு பெண்கள் எக்ஸிபிஷன்ல பாக்குறதுக்காக போறான். அங்க ஒரு மிஷின் இருந்தது, அந்த மிஷின் வச்சிருந்தவன் சொன்னா இது ஒரு அதிசயமான மிஷின், இதுவே ரவி கட்டி சக்கரையை கூட்டிட்டேன்னா கேசரி கிளவி கொடுத்துடும் அப்படின்னா. ரெண்டு பேரும் ஒருத்தர் சொன்னா இந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம் பார்க்கலாம்னா, ஏன் அடுத்த வருஷம் தள்ளி போடுறேன்னு அவ கேட்டான். ஒன்றும் இல்லை, அதுவே ரவையை எடுத்து கொட்டிண்டு அதுவே சக்கரையை போட்டுண்டு அல்வா கிளறி பூனால நம்ம வாய்க்கினாயிரம் மீட்டர் மாதிரி ஒரு மிஷின் வரும், அந்த மிஷின் வரத்தையே வாங்கிக்கலாம். எதுக்காகனா காமத்தில் என்னதுதான் கேட்கறதுன்றதுல ஆகையினாலே அதிசயமா ஒன்றை பார்த்தா அதை வாங்கணும்னு தோணும். பல ஆத்திர பாத்திரம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு மிஷினா 35,000 ரூபா அந்த மிஷினை வாங்கி வச்சிருந்துருக்கா. அது என்ன பண்றது போட்டு அப்படி பண்ணிடும், என்ன வாங்கணும்னு நினைச்சா இதை வாங்கியே தீரணும்ல. அந்த சுபாவம் பெண்களுக்கு இயல்பு. இது வால்மீகி இந்த சுபாவத்தை எழுதுறா. ஆகையினால இந்த மான் அழகா இருக்குதா லக்ஷ்மணா, இதுவரை வாயை திறந்து கேட்டது இல்லை, வாயை திறந்து கேட்டியா? ஆகையினால இந்த மானை பிடிச்சு கொடுத்தனோ விஸ்மயமாக ராமனுக்கு கூட அந்த மாலை பார்த்து அண்ணாதானே இருக்க பிடிச்சு வச்சுட்டோம்னா சீதையோட கூட சந்தோஷமா இருக்கே இருக்குமே அப்படின்னு ராமனுக்கும் மயக்கம் வந்தது அப்படின்னு வால்மீகி எழுதுகிறார். அப்ப அவருடைய உருவம் எவ்வளவு அழகா இருந்திருக்கணும் அப்படின்னார். லோபிதஸ்தேனரூபேனா, அந்த மான் வடிவத்தினாலே ராமனையே மனம் மயங்கும்படி செய்திருக்கிறான் மாரீசன். ராமன் மயம் மயங்கினான். ஆகையினாலே லக்ஷ்மணனை கூப்பிட்டான். அப்பா லக்ஷ்மணா, நீ இங்கேயே காவல் இருக்க கொஞ்ச நாள், இந்த மானை நான் பிடித்து கொண்டு வருகிறேன். இகத்வம் பவசன்னத்தா, ஜாக்கிரத, உன்னை நம்பிதான் பிராட்டியும் இங்கே விட்டுட்டு போறேன். நீ போர்க்கோடத்துல தயாரா இருக்கணும், முயற்சி உள்ளவனா இருக்கணும். காட்டுல விட்டுட்டு போறேன், யாரும் இல்லாத இடம், யந்திரிதாகி ரொம்ப ஜாக்கிரதையா சீதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. வார்த்தைகளை ராமன் அளந்து போடுறான், ஜாக்கிரத, காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு, சீதையை காப்பாற்ற தீரணும் அப்படின்ட்டு. ஆகையினால அஸ்யாம் இந்த மான்றுக்க இதை பிடிக்க நான் போறேன், ரகுநந்தனம், எனக்காக இந்த சீதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, நீ காப்பாற்ற வேண்டும் என்று ராமன் சொல்லிவிட்டு கிளம்பினான். என்ன ஆயிற்று நாளை பார்க்க போகிறோம்.